ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டுவெண்ட்டி லேக் குரோர் பேக் ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம் என் தமிழ்ல ஸோ நேத்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு மூமெண்ட் பற்றி சொல்லியிருந்தாரு என்னென்னா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னா என்னென்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஓகேவா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியானா என்ன ஸோ இந்தியாவில் வந்து நிறைய இம்போர்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பேஸ்ட் ஆன் எலெக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ்லயோ இல்லை இல்லை மெடிக்கல் டிவைசஸ்லேயோ நிறைய இம்போட்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து கம்மி பண்ண போகிறோம் ஏன்னா வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவாக நம்ம மாற போகிறோம் மேனுஃபேக்சரிங் ப்ரா கம்பெனிஸ் வந்து இனிமேல் நிறைய இங்கே வரப்போகுது ஸோ அதுக்காக இவங்க கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து ஃபினான்ஷியலாக வந்து நிறைய அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து இந்த ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் ஆத்ம நிர்பர் பாரத் என்னென்னா எக்கனாமி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் டெமோகிரஃபி டிமான் இதெல்லாம் என்னென்னா எக்கனாமினா பொருளாதாரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு சிஸ்டம்னு தொழில்நுட்பம் டெமோகிரஃபினா மக்கள் சக்தி டிமாண்ட்னா தேவைகள் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த மூமெண்ட் இருக்க போகுது அண்ட் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு எக்கனாமிக் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டுவெண்ட்டி லேக் ரூ இருக்கு ஸோ அது வந்து டென் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அந்த பேக்கேஜ் வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இஸ் லேபர்ஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நிர்மலா சீதாராமன் வந்து லிக்விடிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பேக்கேஜில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க அண்ட் இதில் மெயினான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளோட லோக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் இனிமேல் வந்து குளோபல் லெவலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க மார்க்கெட் பண்ண போகிறாங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இனிமே வந்து குளோபல் லெவலில் வந்து இங்கே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணாமல் நம்ம இனிமேல் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் நம்மளோட குளோபல் லோக்கல் ப்ராடக்ட்ஸை அதே மாதிரி இனிமேல் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கும் நிறைய க்ரோத் இருக்கும் பிஸ்னஸில் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து உருவாகிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஃப்யூச்சரில் அண்ட் அதே மாதிரி இந்த பேக்கேஜ் வந்து நாலு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுது அது என்னென்னு பார்ப்போம் ஓகேவா சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அதை நம்ம பார்ப்போம் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வந்து எம்எஸ்எம்இஸ் எம்எஸ்எம்இஸ் தான் என்னென்னா ஒரு சிறு குறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு த்ரீ லேக் ரோருக்கு வந்து கொலேட்டல் ஃப்ரீ லோன் வந்து அறிவிச்சிருக்காங்க இது யார் யாருக்கலாம்னா எல்லா எம்எஸ்எம் ஐஸ்க்கும் கொலைட்டல் ஃப்ரீ அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து இப்போ ஏதாவது லோன் வாங்கும்போது ஏதாவது அசட்டோ இல்லை ஒரு பிளெஜோ நம்ம எடுப்போம் ஆனால் இதுக்கு வந்து அது எதுவுமே தேவையில்லை ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு கேரண்டியாக இருப்பாங்க ஸோ அது த்ரீ லேக் ரோலில் நம்மளுக்கான லோனை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த லோனை திருப்பி கட்டுறதுக்கு நாலு வருஷம் டென் யூஸ் சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு வருஷம் வந்து நம்ம கட்ட தேவையில்லை ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும் அண்ட் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் எம்எஸ்எம்இஸ் ஸ்ட்ரெஸ்ட் எம்எஸ்எம்எல் என்னென்னா பணம் வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருப்பாங்களா அந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ்கெலாம் வந்து இருபதாயிரம் கோடி வந்து சப்ஆார்டினேட் டெப்தாக கொடுக்கு டெப்டாக கொடுக்குறாங்க சப்ஆார்டினேட் டெப்ட் அப்படின்னா என்னென்னா துணை கடன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே கடன் வாங்கி க கட்ட முடியாதவங்களுக்கு இந்த இருபதாயிரம் கோடியில் வந்து லோன் கொடுக்குறாங்க அண்ட் அதே மாதிரி அடுத்தது ஏற்கனவே ஒரு நல்லா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்எஸ்எம்இஸ் வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க ஈக்விட்டி இன் இது வந்து ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் மூலமாக டென் தௌசண்ட் குரோரும் வந்து கார்பரஸாக கொடுக்குறாங்க அண்ட் நீங்கள் வந்து இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் குரோர் வந்து எது மூலமாக கொடுக்குறாங்கன்னா மதர் ஃபண்ட் டாட்டர் ஃபண்ட் மூலமாக அதாவது ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது மூலமாக அவங்களோட கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஸ்டாக்கிங்லேயே அவங்களால் லெஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி எம்எஸ்எம்இக்கு வந்து புதுசாக நியூவாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ இப்போ நியூவாக டிஃபைன் பண்ணதுல இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தும் டேர்ன் ஓவர் பொறுத்தும் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம்னு பிரிச்சிருக்காங்க அதில் வந்து ஒன் க்ரோ டு ஃபைவ் க்ரோர் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டு டேர்ன் ஓவர் சொல்கிறேன் ஒன் குரோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைவ் க்ரோ டேர்ன் ஓவர்னால் அதை மைக்ரோன்னும் டென் குரோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிஃப்டி க்ரோ டேர்ன் ஓவர்னால் அது ஸ்மால்னு அண்ட் டுவெண்ட்டி குரூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹண்ட்ரட் க்ரோ டேர்ன் ஓவர்னால் அதை மீடியம்னும் பிரிக்கிறாங்க அண்ட் அடுத்ததான் வந்து குளோபல் டெண்டரிங் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இருபது இரநூறு கோடி வரைக்கும் குளோபல் டெண்டரிங்கை வந்து இனிமேல் இனிமேல் கேன்சல் பண்ண போறாங்க அதாவது இந்த டெண்டர் எல்லாமே வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ்க்கு தான் போக போகுது அண்டு குளோபல் லெவலில் எந்த கம்பெனிஸும் இன்னுமே இந்த டெண்டர்ல வந்து கலந்துக்க முடியாது அண்ட் அடுத்ததாக வந்து ரேபிட் கிளியரன்ஸ் ஆஃப் டியூஸ் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதாவது எம்எஸ்எம்இக்கு வந்து ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து பப்ளிக் செக்டாரோ யாராவது இன்னும் கடன் ஏதாவது கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது இந்த நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து எம்எஸ்எம்இ பற்றி அவங்க சொன்ன பாயிண்ட்ஸு ஸோ அடுத்ததாக எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு சேல்ரி வாங்கினோம்னா நம்மளோட சேல்ரியில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் வந்து எடுத்துகிட்டே வருவாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரிட்டையர் ஆகும்போதோ இல்லைன்னா நம்ம வேலையை விடும் போதும் நமக்கு அது அண்ட் லம்சம் அமௌண்ட்டாக நம்மளுக்கு அது கிடைக்கும் அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்டு இதில் இதே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறதுல வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க மூணு மாதத்துக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோவிடென்ட் ஃபண்டை வந்து விஷயத்துக்கும் அண்ட் இது மூலமாக வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் வந்து நமக்கு லிக்விடிட்டி ரிலீஃப் கிடைக்கும் லிக்விடிட்டினா என்னென்னா பணப்புழக்கம் ஓகேவா அடுத்தது வந்து அதே மாதிரி கவர்மெண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நிறைய கம்பெனிஸில் நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து மந்த் மந்த்லி சேலரியை வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இ பிபி இபிஎஃப்லாம் பிடிச்சிட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து சேலரி கம்மியாகும்ல ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டே பே பண்ண போகிறாங்க அவங்களுக்கும் ஃபோ த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டை பே பண்ண போறாங்க இது மூலமாக சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ குரோர் வந்து லிக்விடிட்டி ரிலீஃப் கிடைக்கும் அடுத்தது அதே மாதிரி ஸோ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்காங்களா அதாவது கம்பெனிஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து டுவெல் பர்சன்ட்லேருந்து டென் பர்சன்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க அடுத்தது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் என்பிஎஃப்சிஸ்னால் என்னென்னா லோன் கொடுப்பாங்க ஆனால் பேங்க் கிடையாது கோல்டு லோன் ஹவுசிங் லோன் அந்த மாதிரி கொடுக்குறாங்களா அவங்க தான் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் வந்து அவங்களோட லிக்விடிட்டி ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தேர்ட்டி தௌசண்ட் குரோர் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மூலமாக ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர் வந்து அடிஷ்னலாக கொடுக்குறாங்க அண்ட் இது மூலமாக ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி பர்சன்ட் லாஸை வந்து கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிறாங்க அடுத்ததாக பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் டிஸ்காம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்குலாம் வந்து இந்த டைமில் வந்து லிக்விடிட்டி ரிலீஃப் லிக்விடிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்காக நைன்டி தௌசண்ட் வரைக்கும் கோடி வந்து கொடுத்துருக்காங்க கடனாக ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து எலக்ட்ரிசிட்டி மேனுஃபேக்சரிங்கோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன்கோ வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இந்த லோன் வந்து கொடுக்குறாங்க அண்ட் அடுத்ததாக வந்து கான்ட்ராக்டர்ஸ் ஸோ நம்மள நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் நிறைய இருக்கும் லைக் ரோட் கான்ட்ராக்ட் ஹைவே பிரிட்ஜ் அதே மாதிரி ரயில்வே இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து இப்போ இருக்கும் ஆனால் இப்போ இந்த கோவிட்னால அவங்களால இப்போ பண்ண முடியாது ஏன்னா வந்து எல்லாமே ஹோலில் இருக்குது யாரும் இப்போ ஒர்க் பண்ணுறதில்ல ஸோ ஆனால் வந்து இங்கே ஒரு டெட்லைன் இருக்கும் இந்த டைம்குள்ளே முடிச்சு தரணும் அப்படின்னா ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது மூலமாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லாஸுமே வராது அண்ட் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டுமே அவங்க கட்ட தேவையில்லை கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் அடுத்ததான் வந்து ரியல் எஸ்டேட் செக்டர்

யார் யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதாவது நிறைய ப்ரா பில்டிங்ஸ் இந்த மாதிரி கட்டுறவங்களுக்கெல்லாமே வந்து இப்போது வந்து இந்த கொரோனா டைமில் வந்து யார் கட்டாதனால அவங்களுக்கு நிறைய லாஸ் இருக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க சீக்கிரம் டைமுக்குள்ளே முடிக்கணும் பட் வந்து இப்போ ஆள் வரமாட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வந்து எக்ஸ்டேண்ட் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மார்ச் மாதம் எக்ஸ்பயரி ஆகிற எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க டைம் கொடுத்துருக்காங்க அது மூலமாக வந்து அவங்க ஃபர்தராக கண்டினியூ பண்ணி ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கலாம்

ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்கும் போதே வந்து பிடிச்சிட்டு கொடுக்குறாங்கன்னா அதுதான் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் ஓகேவா அண்ட் கலெக்டட் அட் சோர்ஸ்னால் என்னென்னா இன்கமில் அதாவது இப்போ நான் ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கேன் நான் ஒரு ஜுவல்லரி விற்கிறேன்னா அவங்கக்கிட்டேயும் நான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவேன் ஸோ அந்த டாக்ஸை வந்து நான் டேரெக்டாக கவர்மெண்ட் கிட்டே பே பண்ணுவேன் அதுதான் வந்து டேக்ஸ் கலெக்டடட் சோர்ஸ் இதை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக கம்மி பண்ணுறாங்க இது மூலமாக ஃபிஃப்டி தௌசண்ட் க்ரூர் வந்து லிக்விடிட்டி ரிலீஃப் வந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி இ இது எப் எப் எப்போ வரைக்கும் நீ அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர்டீன்த் மேலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் எக்ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து எல்லா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் நான் கார்பரேட் பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் வர வேண்டிய பெண்டிங் ரீஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து உடனே இமீடியட்டாக கொடுக்க போகிறத சொல்லியிருக்காங்க அடுத்ததான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கட்டுவோம்ல ஸோ அது வந்து எப்போவுமே வந்து ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் இருக்கும் ஆனால் அது வந்து ஃபர்தராக எக்ஸ்டென்ட் பண்ணி நவம்பர் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து கட்டினா போதும் அடுத்ததாக விவா ஷே விஸ்வாஸ் ஸ்கீம் அதுவும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் வரைக்கும் இது என்னென்னா டேக்ஸ் பேயர் வந்து கட்டாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுதான் விவாஷே விஸ்வாஸ் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்